துர்க்கை துர்க்கை என்றால் தீயவை என்று அர்த்தம் தீய செயல்களையும் தீயவர்களையும் தனது கையால் அழிப்பவள் அதனால் துர்க்கை என்று பெயரானது மேலும் இவளை துர்காதேவி ஆர்த்தி தேவி ஜோதி தேவி என்றும் அழைக்கப்படுகிறாள் துர்காதேவி தீய செயல்களை அழிப்பவள் என்பதாகும் ஆர்த்தி தேவி அல்லது ஆரத்தி தேவி என்பது துர்க்கை தனது நிலையில் நெருப்பு வடிவில் ஒளி தருபவளாக மற்ற கடவுளுக்கு ஆர்த்தி தீபமாக அருள் வடிவில் ஒளி தருகிறாள் என்று வட மாநிலங்களில் துர்க்கையை ஆர்த்தி தேவி அல்லது ஆரத்தி தேவி என்று கூறுகின்றனர் ஜோதி தேவி துர்க்கை நாம் ஏற்றும் திருவிளக்கில் தீபமாக துர்க்கை ஒளிர்கிறாள் ஜோதி தேவி என்றும் வட மாநிலங்களில் கூறுகின்றனர் மேலும் இந்த துர்க்கையின் இரண்டு வடிவமான ஆர்த்தி தேவி ஜோதி தேவி உடன் பிறந்த சகோதரிகள் என்றும் நெருப்பும் துர்க்கையும் ஒன்று என வட மாநிலங்களில் கருதப்படுகின்றது இப்படிப்பட்ட துர்க்கையின் ஒன்பது வடிவ ங்களில் ஒன்றான ஆறாம் நாளில் வணங்கப்படுகின்ற துர்க்கையின் வடிவத்தை பற்றி சிறப்பு அம்சங்களை இன்று பார்க்கலாம் நவராத்திரி விழாவின் ஆறாம் நாளில் துர்க்கையை காத்தியாயினி என்று ஆராதனை செய்வர் முன்னொரு காலத்தில் காதா என்ற முனிவருக்கு காதையா என்ற மகன் இருந்தான் கதமுனி கடும் தவம் செய்து துர்க்கையை மகளாகப் பெற்றார் அதனால் இவளுக்கு காத்தியாயினி என்ற பெயர் வந்தது இவளையே மகிஷாசுர மர்த்தினி என்றும் கூறுவர் காத்தியாயினியை மக்கள் மகள் வடிவாக வணங்குகின்றனர் இவளுக்கு அன்பு அதிகம் ஆனால் இவள் தீய சக்திகளை வேரோடு அழிப்பவள் இவள் பாவம் செய்பவரையும் அரக்க சக்திகளையும் கொள்பவள் இவளின் கருணை மக்களின் துயர்களை ஓடச் செய்யும் இவள் நான்கு கரம் கொண்டவள் ஒரு கரம் தாமரை மலர் ஏந்தியும் மறு கரம் வீசும் வாள் ஏந்தி காணப்படும் இரண்டு கைகள் பக்தருக்கு அபயம் தரும் விதத்தில் உள்ளன காத்தியாயினி கோவில்கள் சட்டர்பூர் டெல்லி காத்தியாயினி அம்மன் கோவில் தஞ்சையிலும் தமிழகத்தில் உள்ளது நன்றி என்றும் இறைப்பணியில் ராஜா ஆன்மீகம்